வாட்ஸ்அப் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு 2-3 நாளாக ப்ராப்பரான அப்டேட்ஸே இல்லாமல் இருந்தது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக திருப்பி ஒரு புது சீரீஸோடு நாங்கள் வந்திருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோஸ்ட் ஹண்டிங் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சீரீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒன்றும் இல்லை, கோஸ்ட் ஹாண்டட் பிளேசஸ் இருக்குது பார்த்தீங்களா. நிறைய பேருக்கு வந்து டிமாண்டி காலனி இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான பிளேசஸ் மட்டும் தான் தெரியும் சென்னை பேசிஸில். பட் ஆனால் அதை தவிர்த்து நிறைய கோஸ்ட் ஹாண்டட் பிளேசஸ் இருக்குது. அந்த மாதிரி பிளேசஸாக பார்த்து நான் உங்களுக்காக அந்த இடத்துல போயிட்டு கோஸ்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் உங்களுக்காக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதாக வந்திருக்கோம். ஸோ இப்போ என்னன்னா வந்து இந்த ஏரியாவை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இப்போ சொல்ல போகிறேன். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து இந்த ஏரியா எங்கே இருக்குது அப்படிங்கிறதுலாம் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஏரியாவில் என்ன நல்ல விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது இந்த மாதிரி ஹாண்டிங் பிளேஸஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நைட் ஆச்சுன்னா இங்கே அழுக்குறல்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து கிட்ட வந்து பார்த்தாங்கன்னா தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒய் பிகாஸ் இப்போ ஒரு 1 இயர் பிஃபோர் வந்து ஒரு பொண்ணு வந்து ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து பிளட் கேன்சர் வந்து இந்த இடத்துல தான் இறந்துருக்கு. ஸோ இதை தவிர்த்து வந்து நிறைய ரேப்பு, அது மட்டும் இல்லாமல் விக்டிமைஸ்டு ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது. கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து சூசைடல் தாட்ஸ்லாம் வந்ததுன்னா இங்கே தான் வந்து பண்ணுவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹாண்டடான பிளேஸாக இது வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இதை வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து இந்த ஏரியாவை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே சுற்றி எல்லா இடத்தையும் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இது என்னென்னா வந்து நிறைய அன்செக்மெண்டடாக சின்ன சின்னதாக வந்து எப்படின்னா பழைய ஸ்கூல் பில்டிங்ஸு, அது எல்லாமே குட்டி குட்டியாக இப்போ வந்து உடஞ்சி உடஞ்சி விழுந்து வந்து அப்படியே மோஸ்ட் ஃபேவரட் ஹாண்டட் ஸ்பேஸ் அப்படின்னு பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு. ஸோ அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்து உங்களுக்கு காட்ட போகிறோம். ஒய் பிகாஸ் அப்போ தான் நைட்டு நம்ம வந்து 12 o'clock வந்து இங்கே ஷூட் பண்ண முடியும். முதல்ல வந்து பகலில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஆக்சுவலாக சொல்ல போனால் நாங்கள் இப்போ வந்து அந்த ஹாண்டிங் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஹாண்டிங் லொக்கேஷன் எங்களுக்கு அப்படியே லைட்டாக கிருகிருன்னு இருக்குது. கூட யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டீமே இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தீபன் இருக்காரு, இந்த சைடு தமிழ் இருக்காரு, கேமராமேன் சிராஜ். இந்த சைடு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் வந்துருவார் பிரசாந்த். ஸோ அவர் வந்து பேக் டு என்ட்ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்துருக்காரு. கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் ஏதாவது சொல்லணுமா பிரசாந்த்? கண்டிப்பாக. ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னோடய பர்சனல் இஷ்யூஸ்னால என்னோடய வீடியோஸ்லாம் கரெக்டாக கண்டினியூஸாக போட முடியல. அது உங்களுக்கே நீங்களே பார்த்துருப்பீங்க, சிவாஸோட வீடியோ தான் ஃபுல்லாக வந்துட்டுருக்கோம். அது ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட் என்னோடய பர்சனல் இஷ்யூஸ் அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. இனிமேல் வந்து நான் ட்ரை பண்ணுறேன், மேக்ஸிமம் அடிக்கடி வருவார் சரிங்களா. உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வந்து லைட்டாக பீதியில் இருக்கும், அதனால தான் அவன் வந்து அவனுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் லோ ஆகிட்டு ரோல் ஆகுது, அது எல்லாமே நடக்குது. ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடு மாதிரி இருக்குது. இப்போ மார்னிங் எவ்வளோ ஜாலியாக இருந்தது அந்த லொக்கேஷன் பார்க்கறதுக்கு, இப்போ மோசமாக இருக்குது. இப்போ நம்ம அதுக்குள்ளே போகலாம். அவன் பாரா, ஒருத்த முன்னாடி போகிறான் பாரா, அவளை அடி தீபன் ப்ரோ. ஒரு பேர் ப்ரோ, ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து தமிழ் போகிறாரு, எல்லோ கலர் டிஷர்ட்டில் போகிறாரு பார்த்தீங்களா, பேர்லேயே தெரியும் உங்களுக்கு அவர் தமிழ் வீர தமிழ் போக வர மாதிரி பேசுறாரு. இங்கே உங்கள் வீடு தெரியும், வீடு பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே அவங்க ரெண்டு பேர் நான் பேசணும்னு சொல்லியிருக்கேன். அவங்க ரெண்டு பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீடுகிட்ட போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க.
சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது மீடியும் எங்கள் டீமை கூப்பிட்டு நாங்கள் எல்லாமே இங்கே வந்தோம். ஆக்சுவலி இந்த வீட்டுக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக், ஒரு 3-4 இயர்ஸ் பேக் வந்து ஒரு ஃபேமிலி இங்கே இருந்துருக்காங்க. அந்த ஃபேமிலி ஏதோ ப்ராப்ளமாக என்னென்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அது பொண்ணு வந்து தூக்கு மாட்டி நீ இறந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வீட்டுக்கிட்ட போகாதீங்க, ஏதோ சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க. நாங்கள் நம்பலை. ஆக்சுவலாக நாங்கள் அங்கெல்லாம் போன ஒரு மாதிரி ஃபீல் இருந்தது, பேட் வைப்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. வீட்டுக்குள்ளே எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம்னு வரும்போது அந்த வீடை பார்க்கும் போதே ஒரு ஃபியராக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற எல்லா கட்டிடமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்குது. அந்த சைடு இதே மாதிரி ஒரு ஸ்கூல் பில்டிங் இருக்குது, அதே மாதிரி தான் இந்த வீடும் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் அப்படியே இன்னும் பிரமிச்சு போயிருக்கோம். எங்களுக்கு இப்போ என்னன்னா, நீங்கள் கிட்ட போக போக உங்களுக்கு தெரியும், உடன் பிளக்லாம் அடித்து வச்சுருக்காங்க. எங்களுக்கு வாய் பேச்சு வார்த்தையே இல்லை. 2-3 சவுண்ட்ஸ்லாம் கேட்டுது, பட் ஆனால் அது ரெக்கார்ட் ஆகலை. ஆக்சுவலாக நாங்கள் அந்த சவுண்ட்ஸ் கேட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இன்னும் அல்லு அல்லுனா அல்லு சரியான அல்லு. முன்னாடி லைட் பிடிச்சிட்டு தமிழ் நின்றுருக்காரு பார்த்தீங்களா, அவரு தான் எங்களை ஏதோ வழி நடத்தி இல்லை காப்பாற்றி காப்பாற்றி கூப்பிட்டு போகிறாரு அவர். ஆமாம். ஆக்சுவலாக என்னடானா, அதை நான் சொன்னேன் இல்லையா, அவங்க ரெண்டு பேர் சொல்லும் போது தான் ஒரு ஃபியர் ஒன்று கிடச்சிது. ஸோ அதுக்காக அந்த சேலஞ்ச் எப்படி தான் இருக்காங்க, என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகிறோம். நீங்கள் அப்படியே ஸ்லோவாக வாங்க, கூட எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைட்டாக எங்களுக்கு பீதி அதிகமாக இருக்குங்க எங்களுக்கு. சரி வாங்க பேசலாம். பாருங்க பேய் வீடு என்ன பாவீங்களா? ஏய் இங்கே எழுதுறதே எழுதி வச்சிருக்கேன். ஜூம் பண்ணி காட்டுறா. வா வா தெரியுதா அந்த இன்ட்டு மார்க் போட்டு அங்கே பாருங்க. ஆக்சுவலாக இன்ட்டு மார்க்லாம் போட்டிருக்காங்க அங்கே. வா வா நீங்கள் அப்படியே வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க ஆல்ரெடி எழுதி வச்சுருக்காங்க. இங்கே யார் வந்தான்னு தெரியல, தைரியமானால் யாரும் வந்து எழுதியிருக்காங்களான்னு தெரியல. பேய் வீடுன்னே எழுதியிருக்காங்க அங்கே பாருங்கள். அப்படியே அந்த ஜன்னலுக்கு கீழே கொஞ்சம் பாருங்கள், அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபியராகவே இருக்குது. ஆக்சுவலாக அதை பார்க்குறது அங்கே ஏதோ சாப்பிடுங்க, இங்கே ஏதோ வெல்த் அங்கே பாருங்கள். ஆக்சுவலாக அப்படியே அந்த ஜன்னல் உள்ளே போகலான்னு பார்க்குறோம். ஓகே போகலாமா கேமராமேன், உள்ளே போய் பார்க்கலாமா என்ன இருக்குன்ட்டு? எதுக்கும் கொஞ்சம் இருங்க. அங்கே ஆக்சுவலாக இந்த வீடு திறக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாக் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் அந்த வீடில் யாருமே திறக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே ஃபுல்லாக போட்டு லாக் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே திரும்பி இங்கே பாருங்கள், இந்த வீடு திறக்கவும் முடியாது. இல்லை உள்ளே போய் பார்க்கலாமா என்ன இருக்குன்ட்டு? ஏதோ லைட் இருக்குது, இப்போ ஏதோ மஞ்சள் கலர் லைட் இருக்கு, ஏதோ லைட் மாதிரி தெரியுது. நினைக்கிறோம் இல்லைங்க. எங்களால் ஆக்சுவலாக வந்து சீரியஸாக எங்களுக்கு இந்த மிஷன் கம்ப்ளீட் பண்ண முடியுமே தெரியல. எங்களுக்கு இதுக்கு மேலே வந்து லைட்டாக பயமாக இருக்குது, ரொம்ப ஃபியராக இருக்குது. மேபி இந்த கேமராலே இது கேப்சர் ஆகுதுன்னா நாங்கள் உங்களுக்கு கன்ஃபார்மாக ரீவைண்ட் பண்ணி காட்டுறோம். எங்களுக்கு எப்படின்னா இப்போ செம்ம பதட்டமாக இருக்குது. ஒரு பில்டிங் மட்டும் ஆக்சுவலாக நான் வந்து ஏகப்பட்ட பில்டிங்ஸ் இருக்குது இங்கே சுற்றி, ஆனால் எங்களுக்கு ஒரு பில்டிங்லேயே எங்களுக்கு அள்ளு கிளம்பிச்சு. எங்கேயும் முடியல என்னால், ஏன்னா நாங்கள் ஒரு பில்டிங்லேயே எங்களுக்கு வந்து ஒரு செம்ம பெரிய பேட் வைப்ஸ் இருக்குதுங்க இங்கே, அது மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவை நாங்கள் இதோட எண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு கோஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம் கன்ஃபார்மாக. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் கேப்சர் ஆகிருக்கான்னு எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் எங்களுக்கு வந்து இதோ பாருங்க, எனக்கும் சரி அங்கே இருக்கிற எல்லாருக்குமே சரி, ஹார்ட் பீட் ரைஸ் வேற லெவலாக இருக்குது. இவர் சொல்றத பாருங்க, பயம் இல்லன்றாரு, மூஞ்சி ஃபுல்லா வெறுப்பு சொல்றாரு இவரு. கேட்டா ஓகேங்களா, அவருக்கு என்னன்னா லைக் அவரு இன்னும் கண்ணுல பாக்கலன்றதுனால அவர் அந்த மாதிரி இருக்கிறாரா என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் நாங்க முன்னாடி போய் பார்க்கும்போது எங்களுக்கும் இவனுக்கும் வந்து நல்லா கிளீனா தெரியுது.
உங்களுக்கு உனக்கும் தெரிஞ்சது இல்ல தீபன், தெரிஞ்சது அவருக்கும் தெரிஞ்சது நடந்தது. நான் இப்படி இப்படி சேக்காதே, அது நழல்றா லைட் இப்படி பண்ணா நழல்றா. நான் தான் சொல்றேன் மாமே, ஏதோ ஒண்ணு நடக்குது மாமே. இன்னொரு வாட்டி அவங்களுக்காக வேணா வேணா பண்ணலாம், போங்க. உள்ள போயிட்டு அந்த வீடு கிட்ட யாரும் எதுவுமே பார்க்காது. இன்னும் இல்லை, நான் ஒரு ஹோட்டல்ல லைட்டு பிடிச்சிக்கிற, நீ ஒரு ஹோட்டல் அப்படியே தேடி கேமரால. லாஸ்டா ஒரே ஒரு ட்ரைங்க, அது உள்ள போய் பாத்துலாம் என்னதான் இருக்குன்றத பாத்துலாம். வாங்க, ரிஸ்க் எடுக்கணும்னு வீடியோ எடுத்தாச்சு, வாங்க பாத்துலாம். வாங்க பிரசாந்த், ஆனா என்ன பண்ணாலும் ஆனா ஒரு தைரியமா இருக்கான். அதெல்லாம் நான் குடுக்குற இதுதான். வாங்க, டோர் தொந்து வச்சுக்கிட்டுதான் சீரியஸா. நான் வேணா ஓபன் பண்ணி நான் உட்காந்துருக்கேன். இங்கே இருக்கோம், நீங்க மூணு பேர் போயிட்டு. ஏய் சீரியஸா நான் சொல்றேன்டா, தயவு செஞ்சு இதோ பாரு. நானும் தீபன் ஒரு வேணா கூட உட்காருறோம், ரெடியா வச்சிருவோம் காரை. டக்குன்னு ஏதாவது நீங்க ரூலிங்ல தானே இருக்கு, எல்லாமே போயிட்டு வந்தோம். வாலிக்கே ஆகாது, அஞ்சு பேரும் மச்சான். அஞ்சு பேர் மேட்ரு என்னன்னா, இதோ பாரு யாராவது ஒருத்தவங்க டக்குன்னு எடுத்துன்னு போனோம். ஏதோ ஒன்று இருக்குன்னு நாங்கள் பார்த்துட்டோம். பார்த்ததுனால தான் நான் உன்ட்ட சொல்கிறேன் சிராஜ். சரி, ஆக்சுவலாக கேமராமேன் பேர் தான் சிராஜ். ஸோ சிராஜ் சிராஜ் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆக்சுவலாக சிராஜ் என்ன சொல்கிறாப்புல, வாங்க பார்த்துட்டோன்னு தெரிஞ்சிருச்சுல, அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆணித்தனமாக நின்றுருக்கான். நானும் ஆ தமிழும் நின்றுருக்கான். நிஜமாகவே சொல்கிறேங்க, இங்கே செம்ம கிளைமேட்டு சில்லுன்னு இருக்கு. ஆனால் ஒவ்வொருத்தர் பேச மட்டும் சும்மா பாருங்க, இவன் ஒன்றுமேல கூட தான் வந்தான். இங்கே பாருங்க எப்படி வேறு ஊற்றுது. இங்கே பாருங்க அவர் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. டேய் சிவா, ஏய் முன்னாடி எல்லாருமே போய் ஆகணும்டா, நான் கேமரா அவ்வளோ தூரம் வைக்கணும்னா சும்மா அவன் இது இல்லாம வந்துட்டு இருக்கேன். நீ பாட்டு சைலண்டா இருந்தா நான் பாட்டு எடுத்துட்டு போயிடுவேன். ஓகேவா, சொல்றது கேளு. நீ பாட்டு சைலண்டா இரு, நான் பாட்டு போயிடுவேன். இப்ப நம்ம எங்க நின்னமோ நான் காமிச்சா அதே எடுத்து போவோம். போங்க, கொஞ்சம் முன்னாடி போங்க. யாரோ ஒருத்தர் முடிவு இது என்ன, அதுதாங்க முடியல எனக்கு, அது இல்லைங்க எனக்கு. ஓடாத இரு, இது ஒண்ணுமே இல்லை, சும்மா எட்டி கீழே மட்டும் பாருங்க. கொஞ்சம் போங்க முன்னாடி போங்களா. கேமரா மேடம் கொஞ்சம் முன்னாடி அனுப்பிச்சு விடும், கொஞ்சம் முன்னாடி போங்கடா. போங்க முன்னாடி போங்க, போங்க தைரியமா பேசுனீங்களா, போங்க நான் காட்டுறேன் போங்க. கீழ கொஞ்சம் எட்டி கீழ பாருங்க. மறுபடியும் நாங்கள் அந்த இடத்த ஜூம் பண்ணி பார்க்கலான்னு வந்தோம். இப்போ எதுவும் அதுக்குண்டான அறிகுறி தெரியல எதுவும். சத்தியமாக ஏதோ ஒரு புகை மாதிரி போகுது. நீங்கள் நீங்கள் ஒன்றுமே சும்மா மேலே மேலே சிரிக்காதரா, மேலே மட்டும் மேலே மட்டும் ஏறுங்க ஏறுங்க. மேலோட நான் பார்த்துருந்தேன், ஒன்றுமே இல்லையா? ஷோரா டேம் ஷோர். வாங்க காமிச்சு. சிராஜி விளையாடாதரா. ஏய் ஒன்றும் இல்லடா, அதை பைத்தீங்களா? என்னடா சத்தியமா சொல்லி உங்களுக்கு போலாம் சொல்றதுக்கு இல்ல, ரிஸ்க் எடுக்கலாம். நம்ம மோலை மார்ஜின் தாண்டிடுவோம், தாண்டிட்டு போய் பேசுவோம். நீங்க
Ha 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 ha!